இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரிஜினல் உத்ராஜத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது. நம்ம வீட்ல எப்பவுமே காயின் இருக்கும். அந்த காயின் எடுத்து ஃபர்ஸ்ட் கீழ ஒரு காயின் மேல அந்த நம்ம வாங்கிட்டு அந்த உத்ராஜை அதுக்கு மேல இன்னொரு காயினை லைட்டா டச் பண்ற மாதிரி வச்சிங்கனா அது அப்படியே சுத்தும். ஒரிஜினலா இருந்தா சுத்தும், டூப்ளிகேட்டாக இருந்தால் சுத்தாது, சும்மா அப்படியே தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் நம்பலட்டா, நீங்கள் ஒரு வீட்டில் பிள்ளைலாம் விளையாடுறது கோழி, நம்ம வீட்டில் பிள்ளைலாம் விளையாடும்ல கோழிக்காய், அந்த காய் வச்சு பார்த்து வச்சு பாருங்கள், அதெல்லாம் சுத்தாது. இதே மாதிரி டூப்ளிகேட்டு துராட்சமும் இருக்குது, அதையும் வாங்கி வச்சு பாருங்கள், அதுவும் சுத்தாது. ஒரிஜினலாக இருந்தால் மட்டும்தான் இது வேலை செய்யும். அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு. என்ன அழகாக சுற்றுது பாருங்கள். நானும் மாற்றி மாற்றி காயினை வச்சு பார்க்கேன். அந்த இதை சுற்றுறத வேறு மாடலை வச்சு பார்த்தாலும், காயினை மாற்றி வச்சாலும் பார்த்தாலும், அந்த உத்ராஜத்தை மாற்றி வச்சு பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. எப்படி ட்ரை பண்ணாலும் அது நல்லா சுற்றுது, கொஞ்சம் கூட நிற்கவே இல்லை, சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் என்ன, கொஞ்சம் பொறுமையாக சுற்றுது, வேகமாக சுற்றலை, பொறுமையாக சுற்றுது. நானும் வேறு வேறு மாடலில் வேறு வேறு காயின் வச்சு பார்த்தேன். இப்போ 10 ரூபா காயின் வச்சு பார்க்குறேன். பார்த்துட்டே இருங்க, நல்லா பாருங்கள், அது அவ்வளோவா சுற்றுது, லைட்டாக சுற்றுது. வச்ச ஒரு செகண்ட் அப்படியே கொஞ்சம் வேகமாக வருது, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக மாறுது. வச்ச உடனே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்ற ஆரம்பிச்சு. அந்த காயினும் அப்படியே வச்சு வச்சு பார்த்தேன் மறுபடியும், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆச்சு. ஓகே, பாய், நன்றி.